டைரக்டர் வெங்கியட்லூரி டைரக்ஷன்ல அட்டதனுஸ் ஒரு தெலுங்கு படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்திருந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட அப்டேட்டையும் கொடுத்தாங்க. இந்த படத்தை தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்ல எடுக்கிறாங்க. தமிழ்ல இந்த படத்துக்கு டைட்டில் வாதி அப்படின்னும், தெலுங்குல இந்த படத்துக்கு சார் அப்படிங்கிற டைட்டிலும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல மலையாள நடிகை சம்யுக்தா மேனன் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருந்தது. இதை தொடர்ந்து இன்னைக்கும் வாதி படத்துல இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. வாதி படத்தோட பூஜை இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில போட்டோஸையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஆக்டர் தனுஷ், ஹீரோயின் சம்யுக்தா மேனன், டைரக்டர் வெங்கியட்லூரி இவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க. முக்கியமா தெலுங்கு டைரக்டர் த்ரிவிக்ரமும் இந்த பூஜையில கலந்துகிட்டாரு. வாதி படத்தோட பூஜை இன்னைக்கு தொடங்கி இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான ஷூட்டிங்க வர ஜனவரி 5ஆம் தேதி தொடங்க போறோம் அப்படின்னு படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது போக ஆக்டர் தனுஷ் தெலுங்குல டைரக்டர் சேகர் கமலா டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தையும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹாலிவுட்ல தி கிரே மேன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. தமிழ்ல மாறன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. டைரக்டர் மித்ரன் ஜாகர் டைரக்ஷன்ல திருச்சிச்சம்பளம் படத்திலையும், டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷன்ல நானே ஒருவன் படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.